ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. காரணமின்றி விளைவு இல்லை. இவை இரண்டும் இணைந்து செல்கின்றன. நிரந்தரமானது என்று எதையும் ஏற்க முடியாது. எதற்காகவும் அவசரப்படாதீர்கள். நேரம் வரும்போது தானாகவே அது நடந்தேறும். பிறருக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லையெனில் கனிவான வார்த்தைகளையாவது பேசுங்கள். உன் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்பு உனக்கு இல்லை, நிராகரித்தவருக்கே என்பதை நீ புரிந்து கொள். நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காது. எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாயிரும். பகையை பகையால் தணிக்க முடியாது. அன்பின் மூலமாகத்தான் பகையுணர்வு நீங்கும். நிம்மதியான இரண்டு வழிகள். விட்டு கொடு, இல்லையெனில் விட்டுவிடு. மனமே எல்லாம். நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நேற்று நடந்தவற்றை உங்களால் மாற்ற முடியாது. நாளை நடக்கப் போவதை உங்களால் தடுக்க முடியாது. இந்த இப்பொழுதில் இக்கணத்தில் வாழுங்கள். அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வு. அறியாமையுடன் 100 ஆண்டுகள் வாழ்வதை விட அறிவுடன் ஒரே நாள் வாழ்வது எவ்வளவோ மேலானது. எண்ணங்கள் எப்படியோ, எதிர்காலமும் அப்படியே. எந்த காலம் காயை கனியாக்குகிறதோ அதே காலம்தான் அந்த கனியை அழுகவும் செய்கிறது. கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள். கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள். வாழ்க்கை துன்பமில்லாமல் நகரும். பிறரை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது பலம் அல்ல, நம்மை நாமே கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதே பலம். அமைதியாயிருப்பவன் முட்டாள் என்று எண்ணிவிடாதே. பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி. இருப்பதா இறப்பதா, இதுதான் பிரச்சனை. அமைதியாயிரு, நீ விரும்பியதை அடைவாய். நல்லவனாயிரு, ஆனால் அதை நிரூபிக்க ஒருபோதும் முயற்சி செய்யாதே. அதைவிட முட்டாள்தனமான விஷயம் வேறு எதுவும் இல்லை. பிறர் செயல்களில் குறை மட்டும் காணாதே. மற்றவர்களின் குறைகளை மட்டுமே கண்டுபிடிப்பவன் தனக்குத்தானே குளிபறித்துக் கொள்கிறான். மனதை அமைதிப்படுத்துங்கள். உங்கள் ஆன்மா பேசத்துடன். எதுவும் நிரந்தரமில்லா உலகில் கவலையும் கண்ணீரும் மட்டும் எப்படி நிரந்தரமாக? கவலை படாமல் கடந்து வர பழ வாழ்க்கையும் அழகாகும்.